ஆர்டிஎக்ஸ் ராஜசேகர். ஹார்லிக்ஸ்னா இனிக்கும், ஆர்டிஎக்ஸ்னா வெடிக்கும். ரொம்ப மொக்கையா இருக்கே, நானே ஒரு பஞ்சு போட்டுக்கிறேன். அந்த ஆர்டிஎக்ஸ் பத்த வச்சாதான்டா வெடிக்கும். இந்த ஆர்டிஎக்ஸ் பார்த்தாலே வெடிக்கும். என்ன விஷயம்பா? என் பேரு சீனு. நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல, பன்னிகரி. ஏன் ரெண்டு மூணு தான் சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். என்ன கேட்டுதானே? ஏன் பேய், எப்படி தோட்டத்துல பால் வருது? அது எப்படி வந்து பால் வருது? அப்படியே போட்டனா? நான் கேட்டதே என்கிட்ட திருப்பி கேளு. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. ஏங்க இதுக்கெல்லாம் என்னங்க யோசனை? தண்ணி டேங்க்ல பால் பவுடர் கலந்துருப்பாங்க. ஆமா இல்ல நோமா, ஹோட்டலுக்காரி தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி ஒண்ணு தெரிய மாட்டேது. நீ எல்லாம் பாஷா பாயிட்டு எப்படிதான் பாடி கடா இருந்தியோ? இதுல வேற சிங்க வேலையை சேர்த்துக்கு ரெக்கமெண்டேஷன் வேற. நம்ம சாராயத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல நீங்க தண்ணியோ சோடாவோ மிக்ஸ் பண்ண வேணாம். ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டான காம்பினேஷன்ல வருது. இது கூட எல்லாருக்கும் ஒரு ஊர்கா பாக்கெட்டும் குடுக்கறோம். நக்கினே குடிங்கடா. என் மக்களே, என்ன மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா, ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலயும் சாராயத்தை வர வைப்பேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா, இல்ல அந்த செத்த எலியா? ஏங்க இது இந்த தீப்பெட்டி விளம்பரத்துல வர விளம்பர படம் தானே? ஆமாக்காரே, இவர் தான் எங்க கொள்ளு தாத்தா வெட்டு புலி. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும்தான் குடிப்போம். ஒரு நாள் ஆம்பளை புலின்னு தெரியாம பால் கலவன் அது மடியை பிடிச்சி இழுத்தா இருப்பாருங்க, அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு, அதை அப்படியே படம் பிடிச்சோம். அப்புறம் அந்த தீப்பெட்டிக்காரங்க விளம்பரத்தை கேட்டாங்கன்னு நாங்க தான் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிட்டோம். ஓஹோ, அப்ப இது அங்க செத்து போச்சல ஆம்பளை புலி, அதோட பொண்டாட்டி புலி பழி வாங்கறதுக்காக வந்தது. எங்க தாத்தா பொம்பளை புலி எங்க அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலிகிட்ட முறத்து கொடுத்து துரத்தி அடிக்க சொன்னாரு. இத பத்தி பாட்டுலாம் வந்துருது, நான் அப்புறம் பாடி காட்டுறேன் வாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான், உண்மைதான் நம்புறேன். உலகம் தெரிஞ்ச புள்ள வாங்க.